எப்பா வேலை எல்லாம் முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் இங்க கால் நீட்டி உட்காருவோம். சின்ன பொண்ணே கீழே இறங்கி உட்காரு, பிளேனி எங்க அம்மாவுக்கு உட்கார இடம் கொடு. நானே இவ்வளவு நேரம் கீழே தான் உட்காந்துருந்தேன். அம்மா நீங்க மேல வந்து உட்காருங்கம்மா, நான் கீழே உட்காந்துக்கிறேன், வாங்க. வேண்டாம் வேண்டாம் சின்ன பொண்ணே, கொஞ்சம் கீழே உட்காந்து எந்திக்க. இந்த பூ மாதிரி அவளும் மேலதான் உட்காந்துருக்கா, அம்மாவுக்குன்னு கொஞ்சம் இடம் தரலன்னு பாரு, உன்ன சொல்றாளே. ஐயோ நம்மளே இப்பதான் உட்கார இடம் பிடிச்சிருக்கோம், நம்மள கீழே இறக்கி விட்டுற கூடாது. என்ன எந்த ஊர் பையன் வே, நம்ம ஊர்தானா? முடியெல்லாம் வித்தியாசமா வெட்டி வச்சிருக்கி. ஏமா எல்லாம் நம்ம ஊர் பையங்கடாமா, நீங்க பாத்துருக்கீங்களே மறந்துட்டீங்களோ. ஹேர் ஸ்டைல் மாத்துறது உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கேன். இதுதான் இப்ப ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் தெரியுமா? நானும் இந்த மாதிரி தான் வெட்டலான்னு கேட்டேன், நீங்க என்ன விடையே மாட்டேங்கீங்க. ஐயோ இது மாதிரியா முடி வெட்ட போறா? அப்புறம் என் பிள்ளை எதுன்னு எனக்கே அடையாளம் தெரியாம போயிடும். இதுதான் நல்லா இருக்கு லட்சணமா. சரி கடைக்கு போமா? ஒருத்தன் கடவுள் நினைச்சு நினைச்சு ரொம்ப தவம் இருக்கான். இவன் தவத்தை பார்த்து கடவுளே அசந்து போய், சரி இவன் முன்னாடி போய் நின்று ஒரு வரத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து நின்று, என்ன வரம் கேளு பக்தா அப்படி சொல்லி கேட்குறாரு. உடனே அவன் கடவுள் கிட்ட, மற்றவங்க என்னை பற்றி என்னவா நினைக்கிறாங்க அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணும், அதை உணர்ற மாதிரி ஒரு திறமை எனக்கு கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே கடவுள், சரி அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லி அந்த வரத்தை கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தவறுந்து இந்த வரத்தை போய் கேக்குறாரே, வேற ஏதாவது நல்லா கேட்கலாம்ல. ஆமா பூமாரிக்கா, நம்மளா இருந்தா எவ்வளவு வரம் கேட்டிருப்போம்னே, இவரு இப்படி ஒரு வரத்தை போய் கேட்டிருக்காரு. சரி அடுத்து கதையை சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாள்ல அவனுக்கு என்ன செய்யனே தெரியல, கடவுள்கிட்ட இப்படி ஒரு வரம் கேட்டுட்டோமேனு அழுது புலம்பி உருண்டுகிட்டு வாரான். திரும்பியும் கடவுளை கூப்பிட்டு, தயவு செஞ்சு இந்த வரத்தை திரும்பி வாங்கிக்கோங்க கடவுளே அப்படிங்கிறான். கடவுளே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் என்னை பத்தி எப்படியெல்லாம் நினைக்காங்க, நான் ஒரு பொய்ப்புழுவனி, சோம்பேறி, நயவஞ்சகன், அடுத்தவன் குடியே கெடுக்கிறவன், பொறாம பிடிச்சவன், இப்படியெல்லாம் என்னை பத்தி நினைக்காங்க. என்னால் இதை கேட்டு நிம்மதியாக இருக்கவே முடியல, தாங்கவே முடியல, தயவு செஞ்சு இந்த வரத்தை திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கான். உடனே கடவுள், சரி நீ கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியிலே நல்லா படுத்திரு, உனக்கு அப்படியே ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு கடவுள் சொல்கிற மாதிரியே அந்த மரத்தடியில் படுத்து கிடக்கான். அந்த பக்கமாக ஒரு திருடன் ஒருத்தன் போகிறான். இவர் இந்த மரத்தடியில் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு, இவன் நைட்டு ஃபுல்லாக எங்கேயும் நல்லா திருடிட்டு இங்கே வந்து பதுங்கி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். அவரை பார்த்து திருட மாதிரியே இருந்துச்சு. அடுத்தது அந்த பக்கமாக ஒரு குடிகாரன் போகிறான். அவன் சொல்கிறான், யாருடா இவன் நல்லா குடிச்சிட்டு இங்கே வந்து மட்டையாகி விழுந்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டே போகிறான். அண்ணே உங்களுக்கு கதை தெரிஞ்சாலும் வெளியே சொல்லாதீங்க, அப்பதானே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவன் சொல்றது சரிதான், அந்த பக்கமா வர்றவங்க எல்லாம் இவனை அவங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ அதே நிலைமையில வச்சு இவனையும் சொல்லிட்டே போறாங்க. இதுக்கப்புறமா அப்படியே ஒரு நோயாளி ஒருத்தன் வாரான். அவன் நினைக்கிறான், இவனுக்கு என்ன நோயோ தெரியலையே, உடம்பு சரியில்லாம இங்க வந்து படுத்து கிடக்காம போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறான். அவனுக்கு அப்புறமா ஒரு துறவி அந்த பக்கமா போறாரு. அவரு யாரோ முற்றும் துறந்த முனிவர் போல இவரு இங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறான். மரத்தடியில படுத்து கிடந்தவரு எந்திரிச்சு உட்காந்து, நம்மளை பத்தி ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்ப கடவுள் அவர் முன்னாடி வந்து நின்று, பாத்தியா உன்னை பத்தி அவங்கவுங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ அதைதான் அவங்க நினைப்பாங்க, நீ அவங்க சொல்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தன்னா உன் வாழ்க்கையே ஓட்ட முடியாது, உன் வழி எதுவும் அதை பார்த்து நீ நடந்து போயிட்டே இருக்கணும், யாரு சொல்றையும் காது கொடுத்து வாங்க கூடாது, அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் நாளைக்கு திரும்பி வாங்க, வரும்போது முடியெல்லாம் நல்லா ஒட்ட வெட்டிட்டு வாங்க, உங்களுக்கெல்லாம் அடுத்து நல்ல கதை சொல்றேன்னு.